தினமும் காலையில் நீ படுத்திருக்கிற உன்னோட பெட்லேருந்து எழும்புறதுக்கு சரியாக 5 செகண்ட் முன்னாடி உன்னோட கையில் இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று, தூக்கத்தில் வந்த உன்னோட கனவு கலைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் தூங்குறது. இன்னொன்று, வாழ்க்கையில் உன்னோட கனவை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு 5 செகண்ட் முன்னாடி எழும்புறது. இங்கே கேள்வியெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நீ உன்னோட கனவுக்காக தூங்க போறியா இல்லை நீ உன்னோட கனவுகளுக்காக வாழ போறியா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ நைட்டு எத்தனை மணிக்கு வேணாலும் தூங்கு, நீ நேரமாக தூங்கு லேட்டாக தூங்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீ காலையில் எழும்பணும் அப்படின்னா இந்த உலகம் எழும்புறதுக்கு 5 செகண்ட் முன்னாடி நீ எழும்பணும். இந்த உலகத்தில் எவனோ ஒருத்தனோட குரல் கேட்குறதுக்கு முன்னாடி உன்னோட குரல் கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகட்டும், அவங்க எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஹேபிட் என்னன்னு கேட்டேனா இந்த காலையில் எழும்புறது தான். இந்த அதிகாலை தூக்கத்துலேருந்து அவங்க எழும்புறது தான் அவங்களோட உண்மையான நல்ல ஹேபிட். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா, நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக உனக்கு எப்போ எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு கேட்டால் அது காலையில் தான். உன்னோட 100% எனர்ஜி உங்ககிட்ட இருக்கிறது காலையில் மட்டும்தான். நீ இந்த காலையில் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நீ எந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணாலுமே அதில் நீ ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும், உன்னோட முழு அட்டென்ஷனும் உன்னோட முழு எனர்ஜியும் அதில் போட முடியும். அதனால தான் காலையில் எழும்புறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இந்த உலகத்தில் 2 வகையான மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒருத்தனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவனுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது. அவனும் சாதாரண மனுஷனை மாதிரி தான் காலையில் எழும்புவான், சாதாரண மனுஷனை மாதிரி தான் டிவி பார்ப்பான், கேம் விளையாடுவான், ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், சாதாரண விஷயத்த தான் பண்ணுவான். இப்படின்னு அவனுக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது. ஆனால் இன்னொருத்தனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவனோட சாய்ஸஸ், அவனோட டிசிஷன், அவனோட ஆக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரியும், ஒருத்தன் நார்மலாக காமனாக எல்லார மாதிரியுமே இருந்தான் அப்படின்னா அவனை ஆர்டினரி தான் சொல்லுவோம். ஆனால் அங்கே எவன் அன்காமனாக மற்றவங்களேருந்து வித்தியாசமாக இருக்கிறானோ அவன் தான் லெஜெண்டாகவும் லீடராகவும் இருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் என்றைக்குமே சொல்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நீ மற்றவங்க மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படாதீங்க, மற்ற மாதிரி இல்லையேன்னு நினச்சி பெருமைப்படுங்க. ஒருவேளை நீங்கள் மற்றவங்கள மாதிரி தான் இருக்கீங்க, உங்களுக்கும் மற்றவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னா அந்த வித்தியாசத்தை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணுங்கள். சாதாரணமாக எல்லோரும் காலையில் 7 கண் முழிக்கிறான் அப்படின்னா நீ காலையில் 4 கண் முழிச்சுப்பார். ஏன்னா இந்த காலை பொழுதுங்கிறது உனக்காக கொடுக்கப்பட்ட வரம். இந்த காலை பொழுதில் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, உன்னை குழப்புறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி பண்ணுறதுக்கு உனக்கான எனர்ஜி லெவல் ஹையாக இருக்கும். ஸோ இந்த காலை பொழுதை யூஸ் பண்ணிக்கோ, யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. நீ எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறியோ அதுக்காக இந்த காலை பொழுதை ஸ்பெண்ட் பண்ணு. காலையில் ரொம்ப நேரம்லாம் இல்லை, உன்னால் முடிஞ்ச ஒரு மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் நீ எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கணுமோ அதில் ஸ்பெண்ட் பண்ணு. ஏன்னா அந்த காலை பொழுதுங்கிறது லெஜெண்டையும் சாதாரண ஒரு ஆர்டினரி பீப்புளையும் பிரிக்கிற ஒரு விஷயம். இந்த காலை பொழுது தான் ஒரு வின்னரையும் ஒரு லூசரையும் பிரித்து காட்டுது. இந்த காலை பொழுதில் நீ செய்யக்கூடிய செயல் தான் இந்த உலகத்தில் ஒன்று தனியாக நிப்பாட்ட போதும். ஸோ தினமும் காலையில் எழுந்துரு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சாதனை அப்படிங்கிற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் தெரியும்? நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி சாதனைங்கிறது இங்கே யாருமே பண்ணாத விஷயத்தை பண்ணுறதுக்கு பேர் சாதனை இல்லை. எல்லாருமே பண்ணுற சாதாரண விஷயத்தை அவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பாக பண்ணுறான் பாரு, அதுதான் சாதனை. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்றைக்குமே எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி அதை நம்ம புதுசாக பண்ணணும்னு சொல்லி காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதிங்க. அதை புதுசாக பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை, அதை பெருசாக பண்ணால் போதும். அதாவது சாதாரணமாக ஒரு மனுஷன் போடுற எஃபர்ட்டை விட அதிகமான எஃபர்ட்டை போடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட ப்ராக்டிஸ்க்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. இங்கே இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ இல்லை இப்படி எஃபோர்ட்டை போடும்போதோ கண்டிப்பாக பிரச்சனைகள் வரதான் செய்யும், ப்ராப்ளம் வரதான் செய்யும், அந்த ப்ராப்ளம் உங்களை கீழே தள்ளி விட தான் செய்யும், உங்கள் மனசு வலிக்க தான் செய்யும். ஆனால் அப்படி விழுந்த இடத்துலேருந்து திரும்பி எழணுமா இல்லை திரும்பி போகணுமான்னு நீங்கள் எடுக்கிறீங்க பாரு ஒரு முடிவு. அதுதான் உன்னோட பிரச்சனை பெருசாக இல்லை நீ பெருசாங்கிறத முடிவு பண்ணுது. அதுதான் அந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் இருக்கணுமா இல்லை விலகணுமாங்கிறத ஒரு முடிவு எடுக்குது. ஸோ என்றைக்குமே எந்த ஒரு சிச்சுவேஷன்லையுமே நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, திரும்பி எழுந்து வாங்க. விழுந்த இடத்துலேருந்து திரும்பி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எழுந்து வாங்க. ஏன்னா இந்த வலிங்கிறது சாதாரணமாக உங்களை கீழே தள்ளிவிடுற விஷயம் மட்டும் கிடையாது, அந்த ஒரு வலி தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போராடணும் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குற ஒரு தூண்டுதலாகவே இருக்குங்கிறத நீங்கள் என்றைக்குமே மறக்காதீங்க. சரியா, இந்த நிமிஷத்துலேருந்து உங்களோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னா தினமும் காலையில் எழும்புங்க. இந்த உலகமே தூங்கிட்டு இருந்தாலும் சரி உங்கள் கண்ணு முழிச்சிருக்கணும், உங்களோட கண்ணு உங்களோட விஷனை நோக்கி இருக்கணும், உங்களோட எதிர்காலத்தை நோக்கி இருக்கணும்.
இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு காலையில் எழும்புறீங்க அப்படின்னா அது உங்களுக்கான ஒரு ஹேபிட்டாக மாறும். அந்த ஹேபிட் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்கான வேல்யூவை கொடுக்கும், உங்களோட கேரக்டர் பில்ட் பண்ணும், உங்களோட ஆட்டிடியூட் உங்களுக்கு கொடுக்கும், மற்றவங்களிலேருந்து உங்களை தனியாக தெரிய வைக்கும். இந்த ஒரு ஹேபிட் நான் நிஜமாகவே அடித்து சொல்கிறேன், என்னோடய பர்சனல் லைஃப்லேருந்து நான் சொல்கிறேன். தினம் காலையில் எழும்புகிற ஹேபிட் இருக்குல்ல, அது உங்கள் வாழ்க்கையை மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணிடும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கெட்ட பழக்கம் வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய கெட்ட பழக்கம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் நீங்கள் காலையில் எழும்பி உங்கள் விஷயனுக்காக நீங்கள் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா அந்த கெட்ட பழக்கம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். ஸோ உங்களோட கனவுகளுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணலையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கனவுக்காக தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை தூங்கிக்கிட்டு தான் இருக்கும். நிஜ வாழ்க்கையில் உங்களால் உங்கள் கனவை வாழ முடியாது. என்னைக்கு உங்கள் கனவுக்காக நீங்கள் காலையில் எழும்புறீங்களோ, தூக்கத்துலேருந்து முழிக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் நிஜமான வாழ்க்கையில் உங்களை கனவுகளை வாழ முடியும். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, உங்களால் முடியாத விஷயம் எதுவும் கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன். மோட்டிவேஷன் கம்பெனியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.